ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனா குட்டிக்கு வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண வந்து கிளம்பிட்டேன். அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் இல்லை, இருந்தாலும் இது வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுனால கிளம்பிட்டேன். நானும் சக்தியும் தான் வந்து போக போகிறோம். அவங்க வந்து ஒர்க்குக்கு கிளம்புறதுனால கடைக்கு மட்டும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நட்டநடு ரோட்டில் விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நான் வந்து மறுபடியும் பஸ் பிடிச்சி இங்கே நடந்து வரணும் வீட்டுக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பர்ச்சேஸும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் பண்ணலான்னு நினச்சா என்ன நடக்குதோ தெரியல. அங்கே டைம் இருந்தால் பண்ணுவேன், இல்லைன்னா நகை கடைக்கு மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகே, வாங்க என்னென்ன வாங்குகிறோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிளம்பியாச்சு, போயிட்டு பார்க்கலாம். அங்கே வீடியோ எடுக்கலாமா கூடாதான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, வாங்க கிளம்பலாம். மழை வேற துளிக்குது, லைட்டாக தூரம் இப்படியே இருந்தால் பரவாயில்ல, வேகமாக வந்துருச்சு என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் வந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான சம்பவம், இந்த கேட் வந்து பூட்டு வந்து பூட்ட மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில, கொஞ்சம் டைட்டாக இருக்குது, பூட்ட முடியல பூட்டுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு வண்டியில் உட்காந்துட்டு என்னெல்லாம் மூட்ட முடியாது, சீக்கிரவா சீக்கிரவான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ஃபோனை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வந்தாச்சு துறை. இப்போ வந்து ஃபோன் எடுக்கிறதுக்காக பூட்டை திறந்து உள்ளே இருக்கிற பூட்டையும் வீட்டுக்குள்ளேயும் போய் பூட்டை திறந்து ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? பூட்ட மாட்டேன் பூட்ட மாட்டேன்னு சொன்ன இப்போ கடைசியில் நீயே பூட்டிகிட்டுருக்கிற. ஆ, கட்டுப்புள்ள ஆள் பூட்டிகிட்ருக்குது, ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டு இப்போ நான் ஜாலியாக நின்றுக்கிறேன். இப்படிதான் வேணும், பூட்ட சொல்லும்போது வரமாட்டேன்னு சொன்னீங்களோ. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் திரும்பவும் கிளம்புகிறோம். துரல் தூரிகிட்டே இருக்குது, வெயிலும் அடிக்குது, ரெண்டும் கலந்துருக்குது. ஆனால் இப்படி தான் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குன்னு சொல்லி செய்தியில் சொன்னாங்களாம்மா. ஓகே, நான் போயிட்டு அங்கே கடையில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே வீடியோ எடுக்க வேணாம்னு தான் சொல்கிறாங்க. போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன வாங்கின அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோபி போயிட்டு வந்தாச்சு, நான் விலாக் எடுத்ததே ஃபஸ்ட்டு தப்பாக போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு போனோடனே நகைக்கு பணம் கட்டினோம், பணம் கட்டிட்டு பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு டக்கு டக்கு நாங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அங்கே வீடியோ எடுக்கல. சரி வேறு ஏதாவது வாங்கலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது சக்தி இருந்துட்டு இல்லை வேலை ஒர்க்குக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நீங்கள் கிளம்புங்க, நான் பஸ்ஸில் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் பஸ்ஸு வச்சுட்ருந்தாங்கன்னா நான் ஏதாவது வாங்கிட்டு அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி நீ ஆடு மலையும் போய் பார்க்கணும்ல, மலையும் வர மாதிரி இருக்குது, பஸ்ஸில் ஏறி போயிட்டு அங்கே நடந்து வேற போகணும், லேட் ஆயிரும், அதனால வந்து நான் வீட்லேயே உண்டை விட்டுட்டு நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. எதுவுமே வாங்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ், வர வழியில் குச்சிக்கிழங்கு சிப்ஸ் இருந்துச்சு, அதை கூட வாங்கலைன்னு சொன்னால் அதையும் வாய் தரல. அப்புறம் எதுவுமே வாங்கலை, டக்குன்னு கொண்டு வந்து விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. சாப்பிடக்கூட இல்லை. நான் இப்போ தான் வந்தேன், என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து நான் வண்டி ஏறிட்டு வேற போயிட்டு வந்தேன், பெட்ரோல் 100 ரூபாய்க்கு அடிச்சுட்டு. ஏன்னா மற்ற பொருளும் வாங்கிட்டு வந்திருந்தால் பிரயோஜனமாக இருந்திருக்கும். அப்புறம் நகைக்கு பணம் கட்டினேன், அது ஒரு யூஸ்ஃபுல்லானது. அதை கட்டிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஓகே, என்ன வாங்கின அப்படிங்கிறத காட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் வாங்கினேன். இது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், இதே போல் டைமண்ட் ஷேப்லேயும் இருந்துச்சு. அது வந்து குட்டி எடுத்தோம்னா அது டைமண்ட் ஷேப் மாதிரி தெரியல, அதனால் சரி ஹார்ட் ஷேப்லேயே எடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வைர கம்மலுங்க ஃப்ரெண்ட்ஸ், வைரத்தில் தான் வந்து எடுத்திருக்கேன். இது எவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லலாம் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வைரக்கம்மல் கிடையாது, வெள்ளிக்கம்மல் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸ்கூலில் வந்து கோல்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வெளியில் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நல்லா சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனுங்கிற பேரில் வந்து என்னென்னமோ மாதிரி வச்சுருக்காங்க, ஒன்று கூட சரியில்லை. அது பெரிய பெருசாக பெரிய பெரிய கம்மலாக இருக்குது, தண்டு பெருசு பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து இது எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரே ஒரு ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. வெள்ளிக்கம்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய டிசைன்ஸ் இருக்கும், வாத்து மாதிரி என்னென்னமோ சூப்பராக சங்கு மாதிரி அழகழகாக நிறைய இருக்கும். ஒயிட் கலர் ஒரு ஸ்டோனு, ப்ளூ கலரு, ரெட் கலர் அந்த மாதிரி வச்சாலும் நிறைய இருக்கும். இப்போ வந்து எனாமலில் வந்து வந்துருச்சு,
அது வந்து நல்லாவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்மல் டிசைனால் நியூ டிசைன் சொல்லி அந்த பேரில் ஒரு கம்மல் கூட டிசைன் சரியில்லை. அந்த கடையில் தான் அப்படி இருக்கா இல்லை வேறு கடைகளெல்லாம் இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் வந்து இப்போ நியூ மாடல்னு சொல்லிட்டு டிசைன்லாம் கொண்டு வராங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கூட நல்லா யூனிக்காக அழகாக சூப்பராக இருக்கும், இப்போ அந்த மாதிரியே இல்லை. அதனால் இந்த மாதிரி இதுலேயே டைமண்ட் ஷேப்லேயும் இருந்துச்சு, அது சரி பார்த்தா டைமண்ட் மாதிரி தெரியாது, ஏன்னா நம்ம சின்னதாக தானே எடுக்கிறோம் அதனால வந்து டைமண்ட் மாதிரி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹார்ட் மாதிரி ஒரே ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி எடுத்துட்டேன். இதை மட்டும் போட்டுருக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருந்துச்சு, தண்டெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னா ரொம்ப குட்டியாகவும் இருந்துச்சு. எனக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து மழை தூரிகிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆடு மாடும் பார்த்துக்கணும், என்ன பண்ணுவேன்னு தெரில. மேவும் இல்லை, இங்கே வந்து புல்லெல்லாம் அதிகமாக இல்லை, எல்லா பக்கம் கலக்காக வந்து போட்டாங்க காட்டில். மேய்க்கிறதுக்கு இடமும் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரில. அம்மா கொண்டு வந்த புல் தான் கொஞ்சம் இருக்குது, அதைத்தான் போடணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஊர்லலாம் மழையான்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்டில். உங்கள் விளாக் நல்லா எடுக்கல, நல்லா நீட்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் எதுவுமே வாங்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் நகைக்கு பணம் கட்டிட்டு இந்த வெள்ளிக்கம்மல் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு, வேறு எதுவும் வாங்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேலை டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து விட்டதே பெருசு. ஏன்னா அங்கேயே அப்படியே போக சொன்னேன், சரி பரவாயில்ல வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறேன், நீ சிரமப்படுவேன், ஆடு மாடும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷத்தை வந்துட்டேன். இங்கே பாருங்கள், மழை தூர்னதுனால சோகமாக படுத்துட்டாங்க இவங்களாம். நம்ம லட்சுமி என்ன செய்யுதுன்னு தெரில, லைட்டாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தூருது. அதனால் கட்டில் கொண்டு வந்து போட்டு சாரு, இங்கே தூங்கிட்டு இங்கே வருங்க, இங்கேயே வச்சு போயிட்டாங்க. நீ இதையும் நம்ம தான் எடுத்து வைக்கணும். இந்த மசால் பில்லு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இதைத்தான் அறுத்து போடணும். ஆட்டுக்கு கொஞ்சம் மாட்டுக்கு கொஞ்சம் போட்டுட்டு மேய்க்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லை, இந்த அறுத்து போட்டு தண்ணி வைக்க வேண்டியதுதான். பாருங்க, சுகாஸ் வந்து புது ரேஷன்சியில் கொண்டு வந்து தொட்டில் கட்டுறவங்க வேலை கட்டி போட்டு ஒரே நாள் தான் ஆடி இருப்பாங்க. அங்கே பாருங்க, கொம்பில் வச்சு எல்லாம் கிழிச்சு விட்ருச்சு, மாடு வேஸ்ட்டாக போச்சு. கோழிங் கொத்தி கொத்தி மசால் பிள்ளை வேஸ்ட் பண்ணிடுச்சு. கனகாம்பரம் பொறிக்கிறதே இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது பறித்து மல்லிகைப்பூ வச்சு அது மேலே வந்து கனகாம்பரத்தை வச்சு ரெட்டை ஜடைக்கு வச்சுட்டு போனால் அப்படியே ஈவினிங் வரும்போது அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அடாமல் அசையாமல் இருக்குது, அழகாக இருக்குது. இதே மல்லிகை பூச்செடி தான், இதே கனகாம்பரம் செடி தான். ஆனால் இன்னொரு மல்லிகை பூச்செடி இருந்துச்சு அடுக்கு மல்லி பக்கத்தில், இதான் இங்கே இருக்குதுல்ல. இந்த மல்லிகை பூச்செடி வந்து இருந்துச்சுங்க, படர்ந்து அப்படியே அகலமாக இருந்துச்சு தான், அதனோடய வேரில் தான் ஒன்றே ஒன்று தப்பிச்சிருக்குது. அது இனி யார் தொட்டாங்களோ என்னமோ தெரிலைங்க ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு வந்து காஞ்சி போச்சு, அதனால் வேஸ்ட்டாக போச்சு. மேடம் சைக்கிள் வேறு இங்கே இருக்குது. ஆராதனா குட்டி ஸ்கூலில் பார்த்தன நேரம் ஒரு கமெண்ட்ஸ் படித்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அழுகாமல் உட்காந்துட்டு இருந்தாங்களாம்மா, அங்கே போயிட்டாங்கன்னா அழுக மாட்டாங்க, பயந்துக்குவாங்க திட்டுவாங்கன்ட்டு. ஆனால் வந்து நம்ம வீட்டில் தான் போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறது, அதுவுமே அவங்க அப்பா இருந்தால் தான் அடம்பிடிப்பாங்க. நான் இருந்தேன்னா பயந்துட்டு அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க அழுதுட்டு. பாவம், ரோஸ் ரெண்டு இருக்குது, ஒன்று பறித்து வச்சுட்டு போனேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ, இதோட முடிச்சுக்கலாம். பாய். மாதுளை மரத்துலலாம் காஞ்ச மாதுளை தான் இருக்குது. பாய் பாய்.